அன்பான பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்க இறைவனை வேண்டுகின்றேன். 2019 மார்ச்சில் கொரோனா அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. இப்போ 2022 ஜான்வரியில் இமிக்ரான் அப்படிங்கிற பெயரில் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு இடையில இது பல அவதாரங்களை எடுத்து பல பின்விளைவுகளை நமக்கு தந்து பலவிதமான கஷ்டங்களுக்கு நம்மை ஆளாக்கி இருக்கின்றது. இந்த இமிக்ரான் இப்போது எல்லாத்துக்குமே பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் எல்லாரும் இதுக்கு பழகிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஹர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஈஸியாக முடிஞ்சிடும், இதனால் நிறைய பின்விளைவுகள் கிடையாது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. டாக்டர்ஸும் இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பெற்றோர்களாகிய நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா, நம் குழந்தைகளின் கல்வி, அவர்களின் எதிர்காலம் இதை பற்றி மட்டும்தான். ஏற்கனவே 1.5 வருஷ காலம் ஸ்கூலுக்கு போகாமல் ஆன்லைன்லேயே அவங்க கல்வி கற்றுக்கிட்டதோட விளைவு மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்க. இது மறுக்க முடியாத உண்மை. மொபைல் ஃபோனை கொடுக்கவும் முடியல, கொடுக்காமல் இருக்கவும் முடியல. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உண்மை, குழந்தைங்க நம்ம விட அதிபுத்திசாலிகள். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சிருக்கு. நாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பேசிக்காக அவங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அது அவர்களுக்கு தெரியல. ஏனென்றால் கல்வி கற்பிக்கும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டு இருந்ததே அதற்கு காரணம். கடந்த 3 மாதமாக அந்த நிலை மாறி 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்க. மாணவர்களும் ஆசிரியர்களும் நேரில் பார்த்து பழகி அன்போடு அறிவோடு இணைந்திருந்த காலம் அது. ஸ்கூல் பில்டிங்கு கூட சந்தோஷப்பட்ட காலம்னா பார்த்துக்கங்களேன், நான் மிகைப்படுத்தவே இல்லை. பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாமே செடி கொடியோ மண்டி இருந்த காலங்கள் போய் அதுகளுமே தன்னுடைய சந்தோஷத்தை பசுமையாக வெளிப்படுத்திய காலம் அது. தற்பொழுது மீண்டும் இமிக்ரானால் பள்ளிகள் மூடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாம் யோசிக்க வேண்டும் பெற்றோர்களே. நமது குழந்தைகள் மறுபடியும் ஆன்லைன் கிளாஸிற்கு சென்றால், வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸோடு தேவையில்லாத சேட்டிங், யூடியூபில் தேவையில்லாத வாட்சிங், தேவையில்லாத கேம்ஸ் பிளேயிங், இப்படியே லைஃப் போயிட்டா அவங்க ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக எந்த விதமான ப்ரொடக்டிவான விஷயமும் செய்யாமல் மனநலமும் உடல் நலமும் குன்றி அவர்களின் ஃப்யூச்சர் என்ன ஆகும் நினைக்கவே மிகவும் பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கல்வி கற்பிக்கும் நிலையங்கள், அன்பையும் மனிதாபிமானத்தையும் போதிக்கும் கல்விச்சாலைகள், உயர்கல்வியை கொடுக்கும் கல்லூரிகள் அனைத்தும் மீண்டும் திறக்கப்பட்டாக வேண்டும். நம் குழந்தைகள் வீட்டில் இருக்கும் காலகட்டங்களில் நாம் வெளியில் சென்று வருகிறோம், வேலைக்கு செல்கிறோம், பிற விஷயங்களுக்கு விசேஷங்களுக்கு செல்கிறோம். அப்பொழுதெல்லாம் வராத நோய் தொற்று மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது மட்டும் வந்துவிடுமா என்ன? நாம் யோசிக்க வேண்டும் அன்பு பெற்றோர்களே. பள்ளிகளும் பாதுகாப்பான இடங்களே. அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் முறையாக பின்பற்றப்படுகின்றன. மாணவர்களுக்கு ஒரு சிறு உடல்நல தொந்தரவு என்றாலும் உடனே பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் உடனடியாக ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டுமானாலோ அல்லது முதலுதவிகள் செய்ய வேண்டுமானாலோ உடனடியாக செய்யப்படுகின்றது. குழந்தைகளுக்கு பறந்து யோசிக்கிற தன்மை மிகவும் குறைவு என்பதனால் ஸ்கூல் லீவு அப்படின்ன உடனே வீட்டில் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லைங்கிற எண்ணம் தான் அவங்க மனசில் முதல்ல மேலோங்கி வருகின்றது. இதனால் அவங்க எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். ஏற்கனவே 1.5 வருஷ காலம் ரெகுலரான கல்வி சூழ்நிலை பாதிக்கப்பட்டது அப்படியெல்லாம் யோசிக்க அவங்களுக்கு தெரியல. இதையெல்லாம் நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி திரும்பவும் பள்ளிக்கு செல்லவும் பழையபடி தங்களது வேலைகளை முறையாக செய்யவும் பழக்கப்படுத்த வேண்டும். கல்வி நிறுவனங்கள் பழையபடி இயங்கினால் மட்டுமே நம் குழந்தைகளின் எதிர்காலம் வளத்தோடும் நலத்தோடும் இருக்கும். எனவே அன்பு பெற்றோர்களை, நாம் அனைவரும் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய காலம் இது. அரசாங்கத்தின் நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிப்போம். எங்கு வெளியில் சென்றாலும் மாஸ்க் அணிந்து செல்வோம். சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிப்போம். நம்மால் மற்றவருக்கு தொற்று ஏற்படாமலும் மற்றவரின் தொற்று நமக்கு பரவாமலும் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். சமுதாயத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாக நாம் திகழ்வோம். தொற்று குறைய தொடங்கினால்
பள்ளிகள் உடனடியாக திறக்கப்படும், நம் குழந்தைகளின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். எனவே சிந்தித்து சமூக பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.